இன்னைக்கு அந்த ஆனிவர்சரி ட்ரிப்ல இருந்து ஒரு டிராவல் வ்ளாக் வந்து ஷேர் பண்ண போறேன். அதுவும் ஃப்ரிட்ஜ்ல வச்சு சில்லுன்னு குடிச்சிங்கன்னா அப்படி இருக்கும். இது வரைக்கும் கோயில் மேல இப்படி ஒரு பெரிய செலவு வந்து நான் பார்த்தது கிடையாது. வந்து ஜாலியா பீச்ல குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். நாங்க ட்ரெஸ் எல்லாம் பேக்ல வச்சு எடுத்துட்டு வந்தோம். இந்த பீச் வந்து இன்டர் டைடல் ஜோன் அப்படின்னு, அதாவது காலையில வந்து தண்ணி இருக்கும், ஈவினிங் ஆச்சுன்னா தண்ணி வந்து உள்ள போயிடும். இவ்வளவு தூரம் வந்து தண்ணி உள்ள போயிருந்துச்சு. ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு நாண்டிஸ் குட்னஸ். எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வ்ளாக் தான் பார்க்க போறோம். ஆனிவர்சரிக்கு வந்து ஒரு ட்ரிப் போயிருந்தோம். அந்த ட்ரிப்போட வ்ளாக் எல்லாமே நான் ஒரு சீரீஸ் மாதிரி ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். நடுவுல ஒரு பிரேக் எடுத்துட்டு வேற மாதிரி வீடியோஸும் போட்டுட்டு இருந்தேன். உங்களுக்கு அதுக்கு ரீசன் தெரியும். ஒரே மாதிரி வீடியோ போட்டா ஆடியன்ஸ் ஆனவங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனாலதான் கொஞ்சம் வந்து வேற மாதிரி வீடியோஸ் போட்டேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு அந்த ஆனிவர்சரி ட்ரிப்ல இருந்து தான் ஒரு டிராவல் வ்ளாக் வந்து ஷேர் பண்ண போறேன். இந்த மாதிரி நிறைய ஹாப்பி மெமரிஸ் கூட ஒரு யம்மியான ரெசிபியும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். லிச்சி வச்சு ஒரு டெசர்ட்டுங்க, லிச்சி கீர். இந்த லிச்சி கீர் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டெசர்ட். லிச்சி வந்து சீசன்ல வந்தாலே கண்டிப்பா நான் செஞ்சிடுவேன். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு ரெசிபி கேட்காதவங்களே கிடையாது. தாய்வான்ல இப்பதாங்க லிச்சி வந்து சீசன்ல வந்திருக்கு. ஸோ இந்தியாவில இனிமே தான் ஸ்டார்ட் ஆகும் லிச்சி சீசன். ஸோ கண்டிப்பா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நெக்ஸ்ட் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் இந்த லிச்சி கீர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த கீர் வந்து என்னோட அல்டிமேட் ஃபேவரட். உங்களுக்கு லிச்சி பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு குடிச்சிங்கன்னா அப்படி இருக்கும். இதுக்கு மேலே நான் இந்த கீரை பற்றி பேசினேன்னா கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும். டைரெக்டாக நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெஷ் லிச்சி எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க ஃப்ளெஷ்ஷை மட்டும் நம்ம வந்து தனியாக எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு லிச்சியோட ஃப்ளேவர் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லிச்சி ஃப்ரூட்டுக்கு நடுவில் ஒரு சீடு இருக்கும். இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி உள்ளே இருக்கிற சீடை வந்து வெளியே எடுத்துருங்க. டீசீட் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை வந்து ரெண்டாக பிரிச்சுக்க போகிறேன். ஒரு பார்ட்டை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி கடைசியாக வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். இன்னொரு பார்ட்டை வந்து நம்ம பியூரி மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். லிச்சிலே வந்து உங்களுக்கு வாட்டர் இருக்கும். ஸோ பியூரி மாதிரி அரைக்கிறதுக்கு தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அடி கனமாக இருக்க மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 1.4 லிட்டர்ஸ் கிட்ட நான் மில்க் எடுத்திருக்கேன். குவான்டிட்டி எப்படி இவ்வளோ எக்ஸாக்டாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாஸ்பனோட கெப்பாசிட்டி வந்து 1.4 லிட்டர்ஸ், அதை வச்சு தான் சொல்கிறேன். அடுப்பை வந்து சிம் பண்ணி வச்சுருக்கேன். பால் வந்து ஃபஸ்ட்டு கொதிக்க ஆரம்பிக்கட்டும். பால் வந்து அந்த சாஸ்பேனில் நான் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். கொஞ்சம் அசந்தாலும் வந்து பொங்கிடும். ஸோ பக்கத்துலேயே இருக்கணும். மில்க் வந்து ஃபுல் ஃபேட் ஃப்ரெஷ் மில்க் யூஸ் பண்ணுங்கள். டெசர்ட்டுக்கெலாம் அந்த மாதிரி மில்க் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். பால் வந்து கொதிக்க ஆரம்பிக்கட்டும். நடுவில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சாஸ்பேன் வந்து என்னோடய ரீசன்ட் ஃபேவரட். இண்டஸ் வேலியில் வந்து நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. மெட்டீரியல் வந்து ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். குவாலிட்டி அண்ட் அந்த ஃபினிஷை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சிலிக்கான் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுப்பில் இருக்கும் போது நம்ம தூக்கிறதுக்கும் வந்து நம்மளுக்கு கை வந்து சுடாது. இது கூட வந்து ஒரு லிட்டும் வந்திருக்கு. நல்லா க்யூட்டாக காம்பேக்டாக இருக்குது. இப்போ இதுதான் வந்து எங்கள் வீட்டில் வந்து டீ பாத்திரம். ஸோ மில்க்கு, டீ, காஃபி, ஏதாவது டெசர்ட் ரெடி பண்ணலாம். அப்புறம் சாஸ், ஜாம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா சுத்தமாக ஒட்ட மாட்டேக்குது. ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். கொஞ்சம் வந்து வெயிட்டாக இருக்குது பிகாஸ் அடி வந்து உங்களுக்கு நல்லா கனமாக கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் வந்து 1500 கிட்ட வந்துச்சு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் தெரியும். எந்த ஒரு கெமிக்கல் கோட்டிங்குமே கிடையாது. நல்லா நீங்கள் அடித்து யூஸ் பண்ணி அடுத்த ஜென்ரேஷனும் கொடுக்கலாம். ஸோ இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். ப்ராடக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிகிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த பாயசத்துக்கு வந்து நான் ப்ரௌன் சுகர், நாட்டு சர்க்கரை வந்து சேர்க்க போகிறேன். பால் வந்து கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் சர்க்கரை சேர்க்கணும். நாட்டு சர்க்கரை தான் சேர்க்கணும்னு இல்லை, நீங்கள் நார்மல் சுகர் கூட ஆட் பண்ணலாம். நாட்டு சர்க்கரை சேர்க்கறது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. அண்டு கலரும் வந்து நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னா, இந்த கீருக்கு வந்து நீங்கள் சுகர் ஆட் பண்ணும் போது ஃபஸ்ட்டு கம்மியாக சேருங்க. லிச்சிலையும் வந்து ஸ்வீட்னஸ் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் கொஞ்சமாக கண்டென்ஸ்டு மில்க் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சுகர் ஆட் பண்ணும் போது கம்மியாக சேர்த்துட்டு பத்தலைனா நீங்கள் பின்னாடி கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த சுகர், உப்பு அதெல்லாம் கம்மியாக இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதிகமாக இருந்தால் சாப்பிட முடியாது. பால் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. சைடில் இருக்க ஏடெல்லாம் நல்லா ஸ்க்ரேப் பண்ணி விடுங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால கலர் வந்து சூப்பராக இருக்கும். மில்க் வந்து ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் லிச்சியோட பியூரி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக கண்டென்ஸ்டு மில்க். கண்டென்ஸ்டு மில்க் ஆப்ஷனல் தான், பட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேருங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்.
எவ்வளோ திக்காக வேணுமோ அவ்வளோ திக்காக வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எவ்வளோ திக்காக நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நான் ஏலக்காய் தூள் வந்து போட மறந்துட்டேன், நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. லிச்சி வந்து ஒரு பார்ட் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ஃபைனாக கட் பண்ணியிருக்கேன். கீர் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் இந்த கட் பண்ணி வச்சுருக்க லிச்சியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதே ரெசிபி வந்து நீங்கள் இளநியோட ஃப்ளெஷ்ஷை வச்சு கூட ட்ரை பண்ணலாம். நெய்யில் வந்து கொஞ்சம் கேஷ்யூஸ் வந்து வறுத்துருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் தான் நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் அப்படியே குடிக்கக்கூடாது. ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு குடிச்சு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் மறக்காமல் கீழே வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து வ்ளாகுக்குள்ளே போகலாம். இந்த வ்ளாக் எடுத்த அன்னைக்கு வந்து காலையிலே வந்து வண்டி எடுத்துகிட்டு ஊர் சுற்ற கிளம்பிட்டோம். இந்த வீடியோவில் நாங்கள் இங்கே பார்த்த அழகான பீச்சஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ட்ராவல் சீரீஸில் நான் நிறையா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நாங்கள் எங்கே போயிருந்தோம், நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட் டூர் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதெல்லாம் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். காலையில் கிளம்பி ஒரு அழகான இடத்துக்கு உங்களை வந்து கூப்பிட்டு போகிறேன். போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோயில் பார்த்தோம். சைனீஸ் கோயிலோட ஆர்கிடெக்சர் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இந்த கோயில் வந்து ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சதுக்கான ரீசன் அந்த கோயிலுக்கு மேலே இருந்த சிலை தான். இது வரைக்கும் கோயில் மேலே இப்படி ஒரு பெரிய சிலை வந்து நான் பார்த்தது கிடையாது. வீடியோவில் உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியல, பட் நேரில் ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. இப்போ வந்து சைனாக்கும் தாய்வானுக்கும் வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்பில் வந்து நான் ஃபைட்டர் ஜெட் வந்து பார்த்தேன். அதுவும் ஒன்று கிடையாது, அட் அ டைமில் வந்து 3-4 வந்து போயிட்டு இருந்துச்சு. இப்போ நாங்கள் ஒரு அழகான பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் தங்கியிருந்த ரூம் பக்கத்துலேயே வந்து அவ்வளோ பெரிய பீச் இருந்துச்சே, அப்புறம் எதுக்கு வந்து இவ்வளோ தூரம் வண்டி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு வந்து இந்த ட்ராவல் சீரீஸ் பார்த்துருக்கோங்கன்னு நினைக்கலாம். இங்கே வந்து எல்லா பீச்லேயும் வந்து நம்ம குளிக்கிறதோ ஸ்விம்மிங்கோ பண்ண முடியாது. ஸ்விம்மிங்க்குன்னு தனியாக வந்து ஒரு பீச் இருக்கும், அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம விளையாட முடியும். அதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்தோம். இந்த பீச்சோட பேர் வந்து ஷான்ஷூ பீச். இது வந்து ஸ்விம்மிங்க்கு ரொம்பவே ஃபேமஸான ஒரு பீச்சுங்க. அந்த பீச் பக்கத்துலேயும் வந்து நிறைய கலர்ஃபுல்லான ஹோட்டல்ஸ் இருந்துச்சு. நாங்கள் வந்து காலையிலே வந்ததுக்கான ரீசன் வந்து ஜாலியாக பீச்சில் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். அதுக்காக தான் வந்து நான் ஸ்விம் ட்ரெஸ்ஸும் போட்டு வந்திருக்கேன். ரொம்பவே வந்து அமைதியாக இருந்துச்சு. நாங்கள் காலையில் ஒரு 7:30-8 கிட்டே வந்திருப்போம். ஜாலியாக குளிச்சுட்டு அப்புறம் ட்ரெஸ் மாற்றிட்டு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு வந்தோம். நேரமாக ஆக வந்து சன்லைட்டோட லைட் வந்து அந்த கடல் மேலே பட்டு அந்த ரிஃப்ளெக்ஷனில் வந்து பீச் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ப்ளூவாக தெரிஞ்சிச்சு. நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி ஐசோலேட்டட் பிளேஸுக்கெலாம் போகிறது வந்து சேஃப் கிடையாது, பட் இங்கே வந்து கம்ப்ளீட்லி சேஃபு. அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்போ நாங்கள் போய் ஜாலியாக வந்து பீச் டைமை என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு மேலே வந்து நான் ஃபோன் எடுத்துலாம் வீடியோ எடுக்கலைங்க. ஸோ எடுத்த வரைக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது ஒரு மறக்க முடியாத பீச் எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி இன்னொரு பீச்சும் இந்த ட்ரிப்பில் எங்களால் மறக்க முடியாது. நாங்கள் தங்கியிருந்த ரூமுக்கு ஆப்போசிட்டில் இருந்த பீச்சு தாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அந்த பீச் வந்து இன்டர்டைடல் ஸோன் அப்படின்னு. அதாவது காலையில் வந்து தண்ணி இருக்கும், ஈவினிங் ஆச்சுன்னா தண்ணி வந்து உள்ளே போயிடும். இப்போ நீங்களே பார்ப்பீங்க. ரூம்லேருந்து பீச்சுக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி பாத் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. பீச்சுக்கு போய் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு சாஃப்ரான் க்ளோத்திங் அப்படிங்கிற பேஜ்லேருந்து இந்த ரெட் அண்ட் சில்வர் காம்போவில் ஒரு சாரீ சென்ட் பண்ணியிருந்தாங்க. குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சாரியும் ரொம்ப லைட் வெயிட்டு, ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டிக்கெலாம் கட்டிட்டு போகலாம். அவ்வளோ ஒரு கிராண்ட் லுக் கொடுத்துச்சு. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி உமன் ரன் பண்ணுற ஸ்மால் பிஸ்னஸ் வந்து சப்போர்ட் பண்ணலாம். அவங்களோட பேஜ் டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் கூட பண்ணுறாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க பேஜ் வந்து பிடிக்கும். அவ்வளோ யூனிக் சாரி கலெக்ஷன்ஸ் அவங்க பேஜில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த பீச்சோட பேர்லாம் எங்களுக்கு தெரியல, எங்கள் ரெசார்ட்டுக்கும் பக்கத்தில் இருந்த பீச்சு. இந்த இடம் வந்து இதுக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ண வ்ளாக்லேயும் பார்த்துருப்பீங்க. அப்போல்லாம் தண்ணி வந்து ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா பின்னாடி போயிடுச்சு. இதை தான் வந்து இன்டர்டைடல் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ளைட் ஒன்று வந்துட்டுருக்கு பாருங்கள்.
மோஸ்ட்டாக வந்து இந்த இன்டர்டைடல் ஜோனில் வந்து பீச் வந்து ரொம்பவே கிளியராக இருக்கும். எவ்வளோ கிளியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க கல்லெல்லாமே வந்து நல்லாவே தெளிவாக தெரிஞ்சிச்சு. இவ்வளோ தூரம் வந்து தண்ணி உள்ளே போயிருந்துச்சு. கடலுக்கு அடியில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இந்த இடம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் வந்து நான் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். காலையிலலாம் வந்து இந்த பீச் இப்படி தாங்க இருக்கும், சுத்தமாக அந்த ஏரியாவே நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும் லைக் எந்த அளவுக்கு தண்ணி வந்து உள்ளே போயிருக்கு அப்படிங்கிறது. இன்டர்டைடல் ஜோன் அப்படிங்கிற கான்செப்ட் பற்றி நானே இந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். தண்ணி உள்ளே போயிருந்தாலுமே அங்கங்கே கொஞ்சம் பள்ளமாக இருந்துச்சு, அதில் கொஞ்சம் தண்ணி தேங்கி இருந்துச்சு, அதில் வந்து கொஞ்சம் இந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. அட்டைப்பூச்சி மாதிரி ஏதோ இருந்துச்சு, இதெல்லாம் பார்த்தோன்னா போதும்னு சொல்லிட்டு நாங்கள் பின்னாடி போயிட்டோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து பீச் மண்ணில் வந்து விளாண்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். ஐலாண்டுக்கு நம்ம ட்ரிப்பெல்லாம் வந்துட்டோம் அப்படின்னா பீச்சை தவிர வேறு எதுவுமே பெருசாக பார்க்க முடியாது. பட் அதை வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணோம். பீச்சை தாண்டி இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எங்கள் ரூம் கவுச்சிலேருந்து உட்காந்து பார்க்குற இந்த சன்செட். ரொம்பவே ஷார்ட்டான ஒரு வீடியோ தான், இன்னும் ஒரே ஒரு பார்ட் இருக்குது இந்த ஆனிவர்சரி ட்ராவல் சீரீஸ். அது வந்து நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கு. சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் இல்ல ஜிமெயிலும் நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்ல ரெசிபியோட மீட் பண்றேன். ஸ்டே ஹாப்பி, கீப் ஸ்மைலிங், பாய்.